Hi friends, welcome to Bashas Kitchen. Bashas Kitchen le inniki nama lactation recipes episode 1 paaka porom. Adhaavadhu breastfeeding pandra thaimargalukku nalla milk supply இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பெரியவங்க நிறைய வகையான உணவுகள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதும்பு மீன் பொடி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு. எஸ்பெஷலி பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்காகவே இதை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இதை எப்படி செய்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு இங்கே ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 7-8 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்க போகிறோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 15-20 சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்க விடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 6-7 பூண்டு பல்ல சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நிறையா வேணும்னாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நறுக்கி எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதங்க விடுங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆயிடணும், அப்போ வரைக்கும் நல்லா இதை வதங்கணும். தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் தனியா தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயில் இதை நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் லோ பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு புளி ஊற வச்சு அந்த தண்ணியும் அடுத்தது அதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டு இப்போ புளி வாசனை போகிறதுக்கு இதை நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். இந்த குழம்புல நம்ம நிறைய காரம் போடக்கூடாது. 1 டீஸ்பூன் அப்படி இல்லைனா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி நல்லா இப்போ கொதிக்கட்டும். இது கொதிச்சிட்ருக்க டைமில் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 10-12 பூண்டு பல்லோடு சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கூர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ புளி வாசனையெல்லாம் போயிடுச்சு. அடுத்ததாக இதில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சுதும்பு மீனை சேர்த்துக்கோங்க. சுதும்பு மீன் வந்து பார்த்திங்கன்னா லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு, அதாவது நர்சிங் மதர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு மில்க் சப்ளை கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டெஃபிஷியன்சி கண்டிப்பாக இருக்காது. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம வேகிறதுக்கு முடி வச்சிடலாம். ஒரு 5-7 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மீன் நல்லா வெந்து இந்த மாதிரி மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பொடியை அதில் சேர்த்துடலாம். கடைசியாக இறக்குற ஸ்டேஜில் தான் இந்த பொடி சேர்த்துக்கணும். பூண்டு மிளகு போட்டு அரைச்ச இந்த பொடி குழம்பு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஒரு 2 நிமிஷம் இதை வேக வச்சுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சுதும்பு மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு தேவையான வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் உங்களுக்கு நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த பொடி மீன் குழம்புக்கு நான் சைட் டிஷ்க்கு சுறா புட்டு செஞ்சுருக்கேன். சுறா புட்டு ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்தவங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.